தலைவர் விஜய் மாநாட்டில் பேசியதை வைத்து தற்போது சீமான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில தான் தற்போது விஜய் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் மாநாட்டை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் விஜய். அவர் நடத்தி முடித்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில தற்போது வரை பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. ஏற்கனவே மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார் என்பதை தமிழக அரசியல் கட்சிகளும் உற்று கவனித்தார்கள். அதுல பேசிய விஜய் திமுகவை சரமாரியாக தாக்கியிருந்தார். ஊழல் கபடதாரிகள், சுயநலமிக்க குடும்ப அரசியல், திராவிட மாடல் அரசு என கூறி மக்கள் விரோத அரசை நடத்துகிறார்கள் என கடுமையாக விமர்சனம் செய்தார். இதே போல பாஜகவை மதவாத சக்திகள் என விமர்சனம் செய்திருந்தார். இது மட்டுமல்ல, அரசியல் கட்சியினர் பெயரை குறிப்பிடாத விஜய் டீசன்ட் பாலிடிக்ஸ் செய்ய வந்துள்ளதாக தெரிவித்திருந்தார். போக்குல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் விமர்சனம் செய்திருந்தார் விஜய். இந்த நிலையில தான் நேற்று கட்சி கூட்டத்துல பேசிய போதும் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போதும் விஜயை சீமான் விமர்சனம் செய்து வருகிறார். விஜய் தன்னுடைய அரசியல் எதிரி என தற்போது கூறியிருக்கிறார். ஏற்கனவே விஜய் மாநாட்டிற்கு முன்பு தம்பி என பேசி வந்த சீமான் தற்பொழுது தன்னுடைய அரசியல் எதிரி என தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, தேமுதிகவை விட அதிக கூட்டமா விஜய்க்கு கூடியது நயன்தாரா கடைத்திறப்புக்கு கூட 400,000 பேர் கூடினார்கள். அதனால தமிழக வெற்றி கழக மாநாட்டு கூட்டத்தை பற்றி பேசக்கூடாது என அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, விஜய் தன்னுடைய கொள்கையை மாற்ற வேண்டும் அல்லது தனக்கு எழுதி கொடுத்தபவரை மாற்ற வேண்டும் என சீமான் தன்னுடைய விமர்சனம் முன்வைத்திருக்கிறார். சொல்ல போனா விஜய் மாநாட்டிற்கு பிறகுதான் ஒரு பக்கம் திமுக மற்றொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி என விஜயை வசைப்பாட ஆரம்பித்து விட்டார்கள். தற்போதுதான் விஜய் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் நாளை கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்த உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியின் அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்து வரும் இந்த நிலையில விஜயின் இந்த ஆலோசனை கூட்டம் கவனம் பெற்றிருக்கிறது. மேலும் விஜய் டிசம்பர் மாதம் இறுதியில சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் சுற்றுப்பயணம் சீமானின் விமர்சனம் குறித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளோடு விஜய் நாளை காலை அவசர ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் விஜயை சீமான் கடுமையாக விமர்சித்து வரும் இந்த நிலையில அதற்கு பதிலடி கொடுப்பாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. மேலும் நாளை ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கும் நிலையில அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.